செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் டாப் டாப் சென்ட் உத்தரவாதம் மிக்கதும் அதி உச்ச நாணய மாற்று வீதம் கொண்டதுமான சுவை டாப் டாப் சென்ட் .com ஐபிசி 10 எனும் கோடினை உபயோகித்து இன்றி உங்களுக்கான சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. ஒரு விறுவிறுப்பான திரைப்படத்தை போல இலங்கை தீவில் பரபரப்பான அரசியல் காட்சிகள் தொடர்கின்றன. அந்த வகையில் நேற்றிரவு முழு அமைச்சரவையும் பதவி விலகிய பின்னர் இன்று காலை ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலும் பதவி விலகியிருந்தார். அதன் பின்னர் முதல் கட்டமான சில தந்திரோபாயமான நகர்வுகள், அதாவது தில்லாலங்கடித்தனமான நகர்வுகள் கோட்டாபாய ராஜபக்ஷ தரப்பால் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் முதற்கட்ட அமைச்சரவையின் பதவியேற்பும் இன்று இடம்பெற்றது. தவறுகளுக்கு மேல் தவறுகளை அடுக்கும் ராஜபக்ஷக்கள் புதிய அரசாங்கம் என்ற நகர்விலும் தவறுகளை அடுக்கி வருவது நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் போராட்டங்களை வீரியப்படுத்தி வருகின்றது. ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த பசில் ராஜபக்சவுக்கு பதிலாக புதிய நிதியமைச்சராக அலிசப்ரி பதவியேற்றிருக்கின்றார். வெளிவிவகார அமைச்சராக ஜிஎல் பீரிஸும் கல்வி அமைச்சராக தினேஷ் குணவர்தனாவும் நெடுஞ்சாலைகள் அமைச்சராக ஜோஸ்டன் ஃபெர்னாண்டோவும் இதுவரை பதவியேற்றுள்ளனர். தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டுமென இன்று அழைப்பு விடுத்துள்ள கோட்டாபாய ராஜபக்ச நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைச்சரக பொறுப்புகளை ஏற்று தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண வேண்டுமென ஒப்புக்கு சப்பாக அழைப்பு விடுத்தாலும் தானே புதிய நியமனங்களையும் வழங்கியிருக்கின்றார். ஆனால் கோட்டா ஹோ ஹோம் என்ற கொட்டொலியின் மையப்பொருளாக இருக்கும் கோட்டாபாய ராஜபக்ச இதுவரை பதவி விலகவில்லை, அதற்கான அறிகுறிகளையும் காட்டவில்லை. அதேபோல இவ்வளவு நெருக்கடிகளுக்கும் காரணமான வினை திறனற்ற ஒரு அமைச்சரவைக்கு இதுவரை பொறுப்பு வகித்த பிரதமர் மகிந்தவும் இன்னமும் பதவியில் நீடிப்பதால் இந்த பதவி விலகல்கள் அதற்கு பின்னர் இடம்பெறும் பதவியேற்புகள் என்ற நகர்வுகளை சர்வாதிகாரிகளின் ஒரு நாடகமாகவே நோக்க உலகம் தலைப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் கிட்டிய முழு அமைச்சரவையின் பதவி விலகல் பின்னர் பதவியேற்புகள் என்ற நகர்வுகள் யாவுமே போராட்டங்களை வீரியப்படுத்தத்தான் செய்கின்றது. இதன் அடிப்படையில் இன்று பல இடங்களிலும் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசாங்கத்திலும் அமைச்சு பொறுப்புகளை ஏற்பதில் என பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச மற்றும் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச, அதாவது சமல் ராஜபக்சவின் மகன், ஆகியோர் தனிப்பட்ட முறையில் தீர்மானம் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ராஜபக்ச குடும்பத்தின் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இவர்கள் இந்த அறிகுறிகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக கோட்டாபாய அழைப்பு விடுத்தாலும் இதனை எதிர்க்கட்சிகள் ஏற்கின்றார்களா இல்லையா என்பதை அறிவதற்கு முன்னரே அவர் புதிய அமைச்சு பொறுப்புகளையும் வழங்கியிருக்கின்றார். குறிப்பாக நிதித்துறையில் எந்தவித பரிச்சயமற்ற அலிசப்ரிக்கு நிதித்துறை வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நெருக்கடிகளின் தீர்வுக்கு நிதித்துறை குறிப்பாக நிதியமைச்சு முக்கியமாக தேவைப்படும் நிலையில் எழுந்தமானமாக இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் போராட்டங்கள் தீவிரப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தங்காலையில் உள்ள மகிந்தவன் கால்டன் வதிவிடத்தை முற்றுகையிடும் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வதிவிடங்களும் முற்றுகையிட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல கொழும்பிலும் போராட்டங்கள் வீரியப்பட்டு வருகின்றன. வடக்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று போராட்டங்கள் இடம்பெற்றதை அடுத்து பல்கலைக்கழகம் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது. உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் போராட்டங்கள் தீவிரப்படுகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் பல நகரங்களில் போராட்டங்கள் இடம்பெற்ற நிலையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோட்டாபாய ராஜபக்சவின் மகனது வதிவிடத்தை முற்றுகையிட்டும் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. உனது தந்தையை வீட்டுக்கு போகச் சொல் என்ற வகையில் இந்த போராட்டங்களில் கொட்டொலிகள் எழுப்பப்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கோட்டாபாய ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்புவதை மேற்குலக நாடுகளும் விரும்பிக் கொள்வதால் இவ்வாறான போராட்டங்கள் இன்னும் வீரியப்படும். இப்போதைக்கு போராட்டங்கள் ஓயும் அறிகுறிகள் வராது என்பதும் ஓரளவு ஏற்கத்தக்க விடயமே. இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி அதற்காக சில சூட்சுமங்களை அண்மைய நாட்களில் மேற்குலகம் பிரயோகித்து வருவது நீங்கள் அறிந்த விடயம். குறிப்பாக கொழும்பிலுள்ள ராஜதந்திரிகள் யாவருமே இலங்கை நிலவரங்களை மிக உன்னிப்பாக கவனித்து உடனடியாகவே அவற்றை தத்தமது தலைநகரங்களுக்கு, லண்டன், வாஷிங்டன் போன்ற தலைநகரங்களுக்கு அனுப்பி வருகின்றார்கள். இந்த சதுரங்காட்டத்தில் கோட்டாபாய ராஜபக்ச எடுக்கும் அடுத்த கட்ட காய் நகர்வை மையப்படுத்தி மேற்குலகின் காய் நகர்வுகளும் இடம்பெறும் என்பதும் முக்கியமான
விடயம் இதற்கிடையே நேற்றிரவு இடம்பெற்ற அமைச்சர்களுக்கிடையிலான கூட்டத்தில் காரசாரமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக முன்னர் நிதியமைச்சராக இருந்த பசில் ராஜபக்ஷவை நோக்கி கண்டன கணைகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவரால் தான் பல பிரச்சனைகளும் ஏற்பட்டதாக கூறியிருந்தார்கள் அனைவரும். குறிப்பாக அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமிகே பசில் ராஜபக்ஷ மீது கடுமையான கருத்தியல் தாக்குதலை தொடுத்தார். சில அமைச்சர்கள் பதவி விலக மறுத்தார்கள். குறிப்பாக பசில் ராஜபக்ஷ மறுத்தார், அதேபோல் ஜிஎல் பீரிஸ் மறுத்தார். ஆனால் நாமல் ராஜபக்ஷ தனது பதவி விலகலை அறிவித்த பின்னரே படிப்படியாக அவர்கள் அனைவருமே தமது பதவி விலகல் கடிதங்களை மகிந்தவிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். ஆனால் அரசியலமைப்படி கோட்டாபாய ராஜபக்ஷவிடம் தான் பதவி விலகல் கடிதங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போது அதற்கு விதிவிலக்காக மகிந்தவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இடைக்கால அரசாங்கம் ஒன்று அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கி அமைக்கப்படாவிட்டால் தனது 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒரு இறுதி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. இலங்கையின் நிலவரங்கள் மிக குழப்பகரமானவையாக இருக்கின்றன. இந்தியாவிற்கு மிகப்பெரிய சவாலாக இந்த நிலைமை உருவாகியுள்ளது. ஏற்கனவே பாகிஸ்தானின் அரசியல் குழப்பங்களுடன் இலங்கையின் அரசியல் குழப்பங்களும் சேர்ந்து இந்தியாவுக்கு 2 அயல் நாடுகளின் அரசியல் குழப்பங்கள் சவாலாக உருவாகியுள்ளது. இதற்கிடையே இந்திய இராணுவம் இலங்கைக்கு சென்றதான செய்திகளை சீற்றத்துடன் இந்தியா மறுத்திருக்கின்றது. அதேபோல ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்னாவும் இதனை சீற்றத்துடன் மறுத்திருக்கின்றார். இலங்கை நிலவரங்கள் மிக மோசமாக இருக்கின்றன. இதற்கிடையே கோட்டாபாய ராஜபக்ஷவின் இணையதளம் நேற்று ஊடுருவலுக்கு இலக்கானது. அனோனமஸ் இந்தியா என்ற பெயரில் இலங்கும் ஒரு இணைய ஊடுருவல் குழு இல்லையென்றால் தனிநபர் ஒருவர் இதனை செய்ததாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு வட்டாரங்கள் கருதுகின்றன. தற்போது இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இவைதான் இலங்கையின் நிலவரங்கள். இந்த பதிவு பதியப்படும் வரை சில வேளை நீங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது நிலவரங்கள் மிக மோசமாக வேறு வகையிலும் மாறியிருக்கக்கூடும். உலக நிலவரங்களை நோக்கினால் உக்ரேனிய தலைநகர் கியேவ் பிராந்தியத்திலிருந்து ரஷ்ய படையினர் வெளியேறிய நிலையில் அங்கு மரண தண்டனை பாணியில் இடம்பெற்ற படுகொலைகள் ஒரு இனப்படுகொலைகள் என உக்ரைன் மற்றும் மேற்குலகம் குற்றம் சாட்டியிருக்கின்றன. ஆனால் ரஷ்ய படையினரோ இதனை மறுக்கிறார்கள். இவை போலியான காட்சிகளை கொண்டு மேற்குலகம் நடத்தும் பரப்புரையின் ஒரு அங்கம் என அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இனப்படுகொலை புச்சா பிராந்தியத்தில் இடம்பெற்றதாக கூறியிருக்கின்றார். தொடர்ந்தும் ரஷ்யா தனது ஏவுகணை தாக்குதல்களை மறியப்போல் உட்பட்ட நகரங்களில் நடத்தி வருகின்றது. இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் புட்டின் என வர்ணிக்கப்படும் ஹங்கேரிய பிரதமர் விக்டர் ஓபன் நேற்று நடந்த தேர்தலில் 5வது முறையாக வெற்றி பெற்றமை நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கிட்டிய பெரிய அடியாக மாறியுள்ளது. விக்டர் ஓபன் தனது வெற்றி உரையில் தான் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மட்டுமல்ல உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்சிக்கும் ஒரு முக்கியமான கடுமையான செய்தி என கூறுகின்றார். இவர் ஏற்கனவே புட்டினுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டவர். புட்டினுக்கு எதிராக ஆயுத உதவிகளை ஐரோப்பிய ஒன்றியம் செய்வதற்கு தனது ஆதரவை வழங்கவில்லை. அத்துடன் ஹங்கேரி உக்ரைனுக்கு ஆயுத உதவியை செய்யாத ஒரு நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் ஹங்கேரி எதிர்க்கட்சிகள் விக்டர் ஓர்பனை ஹங்கேரிய விளாடிமிர் புட்டின் என அழைக்கு நிலையில் அவர் மீண்டும் அங்கு வெற்றி பெற்றிருக்கின்றார். பிரான்ஸை பொறுத்தவரை 1947 ஆண்டுக்கு பின்னர் முதல் தடவையாக ஏப்ரல் மாதத்தில் மிக கடும் குளிர் கடந்த இரவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மறை பாகை 9 செல்சியஸ் அளவுக்கு பல இடங்களில் குளிர்நிலை பதிவாகியுள்ளது. இது பிரான்சில் மிகப்பெரிய ஒரு குளிர்நிலையின் புதிய கட்டமாகும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.